ஹாய் நண்பா, நான் பேஸ். தமிழக அரசு இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் 4 ஹாப்பியான நியூஸ் வந்து வெளியிட்டாங்க. அதெல்லாம் என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதல் அறிவிப்பு, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், டிஎன்எஸ் அலவன்ஸ் இப்போ ரீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. வேரியஸ் பே கமிஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபுங்களுக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ் 9% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது இல்லாமல் 4% பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணாங்க. 46 50 வந்து இன்க்ரீஸ் பண்ணி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு போட்டாங்க. இது வந்து ஜனவரி 1 முதல் கணக்கிட்டப்பட்ட வழங்கப்படும் சொன்னாங்க. இப்போ செகண்ட் ஹாஃபுக்கான டிஎன்எஸ் அலவன்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து அடுத்த மாதம் வர இருக்கு. இப்போவும் வந்து ஒரு 4% வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. ஜூலைக்கு அப்புறம் இது எப்போ வேணும்னா அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகலாம். ஜூலை 1 பார்த்தீங்கன்னா 4% வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கணக்கிட்டப்பட்டு வழங்கப்படும் சொல்கிறாங்க. 50% இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 54 இன்க்ரீஸ் ஆக போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை அனௌன்ஸ் பண்ண அப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஜூலை 1 முதல் கணக்கிடப்பட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வச்சிருவாங்க. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு ஜூலையிலிருந்து இந்த பண்டிகை காலமான இந்த செப்டம்பர் அக்டோபருக்குள்ள வெளியாவதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்த அறிவிப்பு வந்து இந்த எலெக்ஷன் டியூட்டி பண்றப்போ எதிர்பாராத விதமா மரணம் அடைஞ்சாலோ காயம் ஏற்பட்டாலோ அந்த பணியாளர்களுக்கான இந்த இழப்பீடு தொகை பாத்தீங்களா, அதை அதிகரித்து தமிழ்நாடு அரசு வந்து ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. மரணம் அடைஞ்சா எவ்வளவு தொகை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, காயம் ஏற்பட்டா எவ்வளவு தொகை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, தீவிரவாத கும்பலால தாக்கப்பட்டா அதுக்கான தொகையை வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே டீட்டெயிலா ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வந்து மேலே ஐஐக்கான கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா ஒரு குட் நியூஸ் வந்து வந்திருக்குங்க. ஸோ இது விஷயமா சட்டசபையில் வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓய்வூதிய திட்டம் வந்து கைவிடப்படவில்லை, கண்டிப்பாக இது பரிசீலனையில் தான் இருக்கு, கூடிய சீக்கிரம் இது நடைமுறை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கண்டிப்பாக சொல்லியிருந்தாரு, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம், இந்த ஆட்சி காலம் முடியறதுக்கு கண்டிப்பாக கொண்டு வருவோம் சொல்லியிருந்தாரு. இது விஷயமா மத்திய அரசும் ஒரு குழு அமைத்திருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நலனில் மாநில அரசு எப்போதுமே கவனமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா தேவையான நடவடிக்கை நாங்கள் சீக்கிரமாக எடுப்போம் அப்படின்னு அவர் உறுதியா தங்கம் தென்னரசு கூறியிருக்காரு. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இதுவும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா நியூஸ் தான் பார்க்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த அம்மா ஹோட்டலில் ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த பணியாளர்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 300 வந்து டே வேஜஸா இருக்கு. இப்போ வந்து 25 இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 325 அவங்களுக்கு டே திமுக ஆட்சி முடிய கிட்டத்தட்ட வந்து 2 கம்மியா தான் இருக்கு. சோ அதனால இனிமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய அறிவிப்புகள் வெளிவரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கான முக்கியமான காரணமே ஒரு விஷயம் தாங்க, லோக்சபா எலெக்ஷன்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் உடைய வாக்கு சதவீதம் திமுகவுக்கு குறைஞ்சிருக்கு. பொதுவாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸோடைய 95% வந்து ஆதரவு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே திமுகவு தான் கிடைக்கும். ஆனால் திமுக ஆட்சியில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுடைய சில முக்கியமான கோரிக்கைகள்லாம் இன்னும் நிறைவேற்றாமலே இருக்காங்க. அதனால கடும் அதிருப்தி அடைந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கம்லாம் ஒருங்கிணைந்து இந்த எலெக்ஷனில் திமுகவுக்கு எதிராக முடிவெடுக்க வேண்டும்னு தீர்மானித்தாங்க. அதனால இவங்களுடைய ஆதரவுலாம் பாஜகவுக்கு கிடைச்சிருக்கான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், தபால் ஓட்டு எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 248,416. ஸோ இதில் திமுக கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா 111,150 வாக்குகள் போய் சேர்ந்திருக்கு. பிஜேபிக்கு 62,707, ADMKக்கு 50,241, நாம் தமிழர் கட்சிக்கு 24,318 இந்த வாக்குகள்லாம் கிடைச்சிருக்கு. பொதுவாக தபால் ஓட்டில் டிஎம்கேக்கு 95% வாக்கு கிடைக்கும், மீதமுள்ள 5% வாக்கு பார்த்தீங்கன்னா ADMK உள்ளிட்ட பிற கட்சிகளுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த முறையை வந்து டிஎம்கேக்கு 50% கம்மியாக தான் வாக்கு கிடைச்சிருக்கு. ரெண்டாவது பொசிஷனுக்கு வந்து பிஜேபியும், தேர்ட் பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ADMK தள்ளப்பட்டிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்காங்க. ஸோ இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தபால் ஓட்டிலே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு 50% குறைவாக, அதாவது 45% மட்டுமே வாக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதனால் இப்போ வரப்போகிற சிஎம் எலெக்ஷனுக்குள்ள கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய முக்கியமான கோரிக்கைலாம் திமுக அரசு வந்து நிறைவேற்றாமல் போயிட்டாங்கன்னா வரப்போகிற சிஎம் எலெக்ஷன்லையும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய சப்போர்ட் கிடைக்காது அப்படின்னு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தரப்பில் தெரிவிக்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், இந்த 2 கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய முக்கியமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்களா இல்லையா. ஸோ அடுத்த எலெக்ஷனில் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சப்போர்ட் கிடைக்குமா கிடைக்காதா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பதிவை நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.